காத்தருள காத்திருக்கும் குருராஜர். துங்கா நதிக்கரை பிருந்தாவனம், துன்பம் அகற்றிடும் பிருந்தாவனம், தங்க ரதம் உழவும் பிருந்தாவனம், தயசீலன் அமர்ந்திடும் பிருந்தாவனம், தன்னிகர் இல்லாத பிருந்தாவனம், தர்மம் தழைத்திடும் பிருந்தாவனம், என் உளம் கவர்ந்த பிருந்தாவனம், ராகவேந்திரர் உரை பிருந்தாவனம். பிருந்தாவனி ராகத்தில் திரு கவிக்கண்ணன் இயற்றிய பாடலின் ஒரு பகுதி இது. கவிஞராக இருப்பதால் மட்டும் எழுதிய பாடல் அல்ல இது. ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அனுகிரகத்தை தம் வாழ்வில் பலமுறை உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் இந்த பாடல். உண்மையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் இன்னும் அநேக பாடல்களையும் கீர்த்தனைகளையும் கூட எனக்கு அனுப்பியிருந்தார் கவிக்கண்ணன். பள்ளிகளுக்கிடையே வருடா வருடம் நடைபெறும் பாடல் போட்டிகளின் போது எனது குழந்தைகள் அவர்கள் பள்ளியின் சார்பில் கலந்து கொள்ளும் போது ஏதேனும் ஒரு பள்ளியோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பள்ளிகளோ தாமரை மலரொன்று கண்டேன் என துவங்கும் பாடலை பாடாமல் அந்த போட்டி நிறைவுறாது என்பதை நான் பல முறை கண்டிருக்கிறேன். அந்த பாடலை எழுதியது யாராக இருக்கும், இத்துணை வசீகரம் இருக்கிறதே என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் கவிக்கண்ணன் பேசுகிறேன். உங்களது 5 பாகங்களையும் பலமுறை படித்து முடித்துவிட்டேன். அதை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. உங்களை நேரில் பார்க்க வேண்டும், உங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்றார். முன்கூட்டியே தெரிவித்து விட்டு வாருங்கள் என்றேன். அப்போது நான் இந்த 6 பாகத்திற்கான பயணங்களில் இருந்ததனால் அவர் சொல்லும் தேதியில் நானும் நான் இருந்த தேதியில் அவராலும் வர இயலவில்லை. நெடுநாட்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் ஒன்றினை உங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று அடிக்கடி தொலைபேசியில் சொல்லிக் கொண்டிருந்தவர் ஒரு ஏகாதசி அன்று 2003 செப்டம்பரில் என்னை வந்து சந்தித்து அந்த பரிசினையும் தந்தார். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களில் ஸ்வஸ்திதியின் போது தொட்டில் சேவை செய்வார்கள். அப்போது தூகிற ராயரே, தூகிற குருக்களே, தூகிற யதுகுல திலகரே என்கின்ற கன்னட பதத்தை பாடுவார்கள். ஸ்ரீ ஜெகநாததாசர் இயற்றிய அமரத்வம் வாய்ந்த கிருதி அது. வயிற்று வலி தாளாமல் துங்குபத்ராவில் விழுந்து மாய்த்து கொள்ள இருந்தவரை தடுத்தாட்கொண்டு மேலும் 40 வருட ஆயுளை ஸ்ரீ விஜயதாசர் மூலம் தந்து ஸ்ரீ குருராஜர் அனுகிரகித்ததை முதல் பாகத்திலேயே எழுதியிருந்தேன் அல்லவா. அந்த அனுகிரகம் பெற்ற ஜெகநாததாசர் அருளிய பாடல்தான் அது. அவரது ஆராதனை அன்று 4/9/2003 அன்று அவரின் அதி அற்புதமான ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரக என்னும் நூலை மிக நேர்த்தியாக பதம் பிரித்து வெளியிட்டிருந்த சமயத்தில் கவிக்கண்ணன் தந்த பரிசு என்ன தெரியுமா? பஞ்சலோகத்தில் ஒரு ஊஞ்சல், அதிலே ஒரு தொட்டில், அதன் நடுவே ஸ்ரீ ராகவேந்திரர். அதை பார்த்ததும் ஜெகநாததாசரின் நூலை வெளியிட்டதற்கு ஸ்ரீ குருராஜர் என்னை கவிக்கண்ணன் தந்த பரிசின் மூலம் அனுகிரகித்ததாகவே உணர்ந்தேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகம் வெளியிடுவதற்குள் மூலத்தை போல் விளக்க உரையுடன் கூடிய ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்தை வெளியிடவும் எண்ணம் கொண்டுள்ளேன். பரிசினை கொடுத்த கவிக்கண்ணன் கூடவே தனது வாழ்வில் குருராஜர் புரிந்த மகிமைகளையும் எழுதி தந்திருந்தார். விடைபெறும் போது தனது இல்லத்திற்கு அவசியம் வர வேண்டும், தன் தாயாரை அவசியம் காண வேண்டும், ஸ்ரீ ராகவேந்திரர் தன் தாயாருக்கு செய்துள்ள அனுகிரகத்தை கண்கூடாக காண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒளிநாடாவை தந்து நேரம் இருக்கும் போது இதை கேட்டு பாருங்கள் என்றார். அவர் தந்த பரிசினை பூஜை அறையில் வைத்துவிட்டு அந்த ஒளி நாடாவில் கேட்டதும் தாமரை மலரொன்று கண்டேன் பாடல் ஒலித்தது. ஓ, இவர்தானா அதை எழுதியது என்று மகிழ்ந்தேன். வேணு கானத்தால் அன்று கண்ணன் மயக்கியது போல தமது கவிதைகளால் என்னை மயக்கிய கவிக்கண்ணனுக்கு குருராஜர் அருளிய மகிமைகளில் ஒன்றினை மட்டும் எழுதி அதன் பின் அவரது இல்லத்திற்கு சென்று அவரது சாயாரை சந்தித்த நெகிழ்வையும் எழுதுகிறேன். 1988 ஆகஸ்ட் மாதம், ஆர் கே மூர்த்தி அப்போது மதுரையில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் உதவி பிராந்திய மேலாளராக பணியாற்றி வந்தார். கவிக்கண்ணனின் இயற்பெயர்தான் ஆர் கே மூர்த்தி என்பது. குருராஜரின் மீது அதீத பக்தி பூண்டிருந்த கவிக்கண்ணன் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்த ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனைக்காக முன்கூட்டியே விடுப்பும் எடுத்திருந்தார். ஆனால் பாருங்கள், மிக முக்கியமான அலுவலக பணி ஒன்றிற்காக கரூர் செல்ல வேண்டியிருந்ததால் விடுப்பு எடுத்திருந்தும் ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் இருந்தும்
அவரால் முடியாது போயிற்று. காலையில் சீக்கிரம் எழுந்து ஸ்ரீ ராகவேந்திரரை தியானித்து அவரது ஸ்லோகங்களை சொல்லி அலுவலகத்திற்கு சென்று வேண்டிய ஆவணங்களை தயார் செய்து கொண்டு மதியம் 2 மணி வாக்கில் மற்றொரு அலுவலர் காஞ்சி பரமாச்சாரியாலின் அதி தீவிர பக்தரான இன்ஜினியர் சுந்தரம் மற்றும் வண்டி ஓட்டி இன்னொரு உதவியாளர் ஆக 4 பேருடன் அலுவலக வண்டியில் மதுரையில் நின்றும் கரூருக்கு புறப்பட்டார் கவிக்கண்ணன். ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் மீது பாடல் புனைந்து கொண்டு மனத்துள் கவி மழை பொழிய காரில் சென்று கொண்டிருக்கும் போது வெளியிலும் கன மழை பொழிய ஆரம்பித்திருந்தது. அப்போது இவர்களின் வாகனம் திண்டுக்கல்லுக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு முன்னே கனரக சரக்கு வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த வாகனத்தில் இருந்து வழியெல்லாம் ஏகத்திற்கு எண்ணெய் சிந்த ஆரம்பித்தது. மழையினால் சாலையிலே நீர் இருந்ததோடு எண்ணெயும் சேர்ந்ததனால் கவிக்கண்ணன் சென்ற வாகனம் தடுமாற ஆரம்பித்தது. டயருக்கு பிடிமானம் இல்லாது போனதனால் வண்டி திமிர ஆரம்பித்ததும் ஓட்டுநர் அவசர அவசரமாக பிரேக்கை அழுத்த காரின் வேகத்தை உடனே அடக்க முடியாமல் அது எண்ணெய் பசையால் சரசரவென சறுக்கிக் கொண்டு பாதையை விட்டு விலகி சென்று கொண்டிருந்தது. ஐயா ஐயா, பிரேக் பிடிக்கவில்லை. இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் கதவை திறந்து வெளியே குதித்து விடுங்கள் என்று டிரைவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாதையை விட்டு விலகி சென்ற கார் பக்கவாட்டில் இருந்த வயல்காட்டை நோக்கி சீறி சென்றது. வயல்காட்டின் கடைசியில் ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது. அதை நோக்கி இவர்கள் கால் வேகமாக சென்று கொண்டிருந்தது. பிரேக்கை எவ்வளவு அழுத்தியும் அது இயங்கவில்லை. வெளியில் குதிக்கவும் அவகாசம் இல்லாது போயிற்று. அரை நிமிட நேரத்தில் எதை யோசித்து என்ன செய்து விட முடியும்? கார் நேராக சென்று அந்த பெரிய கட்டடத்தில் மோத போகிறது. 4 பேருமே ஊருக்குலைந்து சட்னியாக போகிறோம். எப்படியாவது தடுத்து நிறுத்து குருராஜா என்று கவிக்கண்ணன் நெஞ்சிலே பதைப்பதைப்புடன் வேண்டியவாறு இருந்தார். இடது பக்கமோ பெரிய பள்ளம் இருந்தது. அதை பார்த்ததும் இன்னும் பயமாகி குருராஜரை மனம் மேலும் ஸ்மரித்தது. அப்போது பெரிய கட்டிடத்தை நோக்கி சென்ற கார் சடாரென ஒரு சிறிய பள்ளத்தில் இறங்கிய போது சாலை ஓரத்தில் இருந்த ஒரு குட்டி சுவரில் காரின் பின்புறத்தின் வலது பக்கம் மோதியது. மோதிய வேகத்தில் காரின் திசை மாறி அந்த பள்ளத்தில் 3 முறை வண்டி உருண்டு தலை குப்புற விழுந்தது. சுவற்றில் மோதக்கூடாது என்று நினைத்தார்கள். இப்போது அதைவிட மோசமாக பள்ளத்தில் தலை குப்புற வண்டி விழுந்து விட்டது. சுற்றில் மோதியிருந்தால் காரின் வேகத்திற்கு 4 பேரும் உரு தெரியாமல் சிதைந்து போயிருப்பர். இப்போது 3 முறை பள்ளத்தில் உருண்டவர்கள் வண்டியோடு சேர்ந்து நொறுங்கியிருப்பார்கள் என்று சாலையில் சென்றவர்கள் பரிதாபமாகவும் படபடப்பாகவும் இறங்கி வண்டியை குனிந்து பார்த்தால் ஆச்சரியம் ஆச்சரியம் வெகு ஆச்சரியம். குருராஜர் அவர்களை காப்பாற்றியிருந்தார். ஆம், 4 பேரும் வெளியில் வர முயன்று கொண்டிருந்தார்கள். மற்றவர் உதவியுடன் வெளியில் வர முயன்று கொண்டிருந்தார்கள். அப்படி வெளியில் வந்தும் கூட கவிக்கண்ணன் குருராஜா குருராஜா என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்போது அவருக்கு பரிச்சயமான ஒரு வாசனை நாசியில் மோதியதும் மேலும் பரவசமாகி குருராஜரை பிரார்த்தித்து வெளிப்புறத்தை கண்டதும் காரை சுற்றி இருந்த செடிகளை கண்டதும் குருராஜா உனது கருணையே கருணை என்று மெய் சிலிர்த்தார். ஆம், கார் விழுந்த பள்ளம் முழுதும் துளசி செடி காடாக முளைத்திருந்ததை கண்டதும் தம்மை காப்பாற்றியது குருராஜர் தான் என்று வாய்விட்டு சொல்லிக் கொண்டிருந்தார். இதில் அதிசயம் என்னவென்றால் 3 முறை உருண்டும் யாருக்கும் ஊசி குத்திய அளவு கூட காயமில்லை என்பதுதான். 3 முறை குட்டி கர்ணம் போட்ட காரை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொந்தமான காரை ரிப்பேர் செய்யவே ரூபாய் 50,000 ஆயிற்று. ஆனால் அதனுள்ளே இருந்தவர்களுக்கு லேசான காயம் கூட இல்லை என்றால் என்ன பொருள்? குருராஜர் காத்திருக்கிறார் என்று பொருள். ஆம், நிஜ பக்தர்களை காத்தருளை எப்போதும் காத்திருப்பார் ஸ்ரீ குருராஜர். கவிக்கண்ணன் இது போன்ற இன்னும் 2-3 நிகழ்வுகளை எனக்கு எழுதியிருந்தார். இட வசதி இல்லாததால் அனைத்தையும் வெளியிட இயலவில்லை. எனினும் ஒரு சில நாள் கழித்து அவர்கள் வீட்டில் ஒரு விசேஷத்திற்காக என்னை அழைத்த போது அவரின் தாயாரை பற்றி சொன்னாரே, அவரையும் பார்த்து வரலாம் என்று சொன்னேன் என்று சென்றேன். பாருங்கோ சத்யநாதன், 88 வயதான என் அப்பா ராமச்சந்திரன், 80 வயசான தாயார் சீதாலட்சுமி ஒருமுறை என் அப்பாவிற்கு ஆபரேஷன் ஆன பிறகு விக்கல் தொடர்ந்து வந்து தையல் பிரிஞ்சு போற நிலைமை குருராஜரை வேண்டித்தான் பிழைச்சார். அதே போல என் அம்மாவுக்கு நடந்த மகிமை இருக்கே, அதை கண்கூடா நாங்க எல்லாரும் பார்த்தது என்று கவிக்கண்ணன் சொன்னதும், ஆமாமாம், போன்லையும் நேர்லையும் சொன்னீர்களே,
சதாபிஷேகம் கண்ட தம்பதிகளை சேவிக்கிறதுக்காகவே நீங்கள் அழைச்சதும் வந்திருக்கேன் என்று அவர்களை நமஸ்கரித்தேன். என் தாயார் இப்படி நடப்பார்களா என்பதை நினைத்து பார்க்க முடியாமல் இருந்தது. உங்கள் புஸ்தகம்தான் அதை சாதிச்சது. அதாவது புஸ்தகத்தில் வாசம் செய்யும் குருராஜர் தான் அதை சாதிச்சிருக்கார். என் தாயாருக்கு ரெண்டு கால்களிலும் கடுமையான மூட்டு வலி. மடக்குவது நடப்பது என்பது நரகமாக இருந்தது. போதாக்குறைக்கு ரெண்டு கால்களிலும் அடிக்கடி நரம்புகள் இழுத்து கொண்டு அவர்கள் பட்ட பாட்டை பார்க்க இயலாதபடி இருந்தது. வைத்தியம் எல்லாம் பார்த்தீர்களா? பார்க்காமலா? போகாத ஆஸ்பத்திரியோ பார்க்காத வைத்தியர்களோ இல்லை. அனைவரும் ஒட்டு மொத்தமாக இந்த வயதில் சொஸ்தமாவதற்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால வேற வழி இல்லாம ஆத்திலேயே கட்டிலேயே முடங்கி கிடந்தா. அந்த சமயத்துல தான் நீங்க எழுதிய ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகங்களையும் கொண்டு வந்து படிக்க கொடுத்தேன். நேரம் போறதும் தெரியாது, வழியும் அவ்வளவும் தெரியாம இருக்கும்னு படிக்க கொடுத்தேன். ஒரு மாசத்துக்குள்ள ஒரே மூச்சாய் 5 பாகங்களையும் அம்மா படிச்சு முடிச்சுட்டா. படிச்சு முடிச்சதும் ஒரு நாள் யாரோட உதவியும் இல்லாம அம்மாவே எழுந்து போய் புஸ்தகங்களை அலமாரியில வச்சதோட சின்ன சின்ன வேலைகளையும் செய்துட்டு இருந்தார். ஓ, அப்போ இவன் வந்து என்னை பார்த்துட்டும் ஆச்சரியப்பட்டான். எனக்கே கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கால் வழியெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடுது. எல்லாம் குருராஜர் அருள், நீங்க எழுதின புஸ்தகத்தோட மகிமை என்று கவிக்கண்ணனின் தாயார் கூறுவதை கேட்டு என் உள்ளம் குருராஜரை நினைந்து உருகியது. இதன் பின்னர் திருவல்லிக்கேணி ராகவேந்திர மடத்திற்கு எதிரில் உள்ள எங்கள் விற்பனை நிலையத்திற்கு கவிக்கண்ணன் தன் தாய் தந்தையருடன் வந்திருந்தார். இங்கே எதிரில் ஒரு விசேஷத்திற்கு வந்தோம். அம்மா இப்போ எல்லா வேலைகளையும் தானே செஞ்சுட்டு மாடி படியேறிண்டும் இருக்கா. எல்லாம் குருராஜரின் கிருபை என்று நெகிழ்ந்தார். கவிக்கண்ணனின் தாயாருக்கு ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலை படித்து குணமானதெல்லாம் இருக்கட்டும். 1988 விடுப்பு போட்டு ஒழுங்காக ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க வேண்டியவரை கரூருக்கு செல்ல வைத்து வழியில் விபத்தில் சிக்க வைத்து இதெல்லாம் தேவையா? மதுரையிலேயே ஆராதனையில் மூழ்கியிருக்க செய்திருக்கலாமே என்று சிலருக்கு தோன்றக்கூடும். அடுத்த அத்தியாயத்தை படியுங்கள். அதுவும் கிட்டத்தட்ட இது போன்ற நிகழ்வுதான். அதையும் படித்துவிட்டு இதற்கான காரணத்தை அலசுவோம்.